முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோணியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு கோவை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். கோவை ராஜவீதியில் பரப்புரையை தொடங்கிய அவர் தமிழக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். தொடர்ந்து சாதனைகள் புரிய அதிமுகவிற்கு வாழ்க்கையளிக்க வேண்டும் என்று முதல்வர் கேட்டுக்கொண்டார். முதல்வர் பேசியபோது ஒலிபெருக்கியில் பிரச்சனை ஏற்பட்டதால் நான்காவது முறையாக மாற்றப்பட்ட மைக்கில் இறுதியாக அவர் பேசி முடித்தார். 3.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் கட்டி கொடுத்து மக்கள் பயன்பாடு. அதேபோல 122 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உக்கடம் அம்மன்குளம் அடுக்குவாடி குடியிருப்புகள் 2630 கட்டி கொடுத்திருக்கிறோம். வெரட்டிகால் ரோடு அந்த பகுதியில் 448 அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் 38 கோடி ரூபாயிலே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே அந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக அம்மா மினி கிளினிக் 2 இடத்திலே நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் இருப்பார். ராஜவீதியை தொடர்ந்து குனியமுத்தூரில் பேசிய முதல்வர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்றார். பின்னர் சுந்தராபுரம் மற்றும் போத்தனூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை பொள்ளாச்சியில் வாக்கு சேகரிக்கிறார். 3 நாள் பயணமாக கோவை சென்ற முதல்வர் நேற்றிரவு தொழிலதிபர்களை சந்தித்து பேசினார்.